வணக்கம். செல்வகுமாரின் மாலை 3 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 செப்டம்பர் 16 சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. மத்திய பிரதேச பகுதியில் நீடித்துக்கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. இது தொடர்ந்து தீவிரமாகவே இருக்கிறது. அரபிக்கடல் போய் மீண்டும் தீவிரமடைந்து அதே தீவிரத்தில், அதாவது வெல்மார்க் லோ பிரஷர் என்ற, அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே அது மேற்கு நோக்கி பயணிக்கும். இதனால் நேற்றைக்கு மத்திய பிரதேசத்தோட மத்திய பகுதி மேற்கு பகுதியில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிற நிலையில் தற்பொழுது குஜராத்தில் கன மிக கன மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. கேரளாவை பொறுத்த வரைக்கும், கேரளா கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை சீராக சாரல் மழைப்பொழிவாக லேசாக மிதமாக பரவலாகவே பொழிந்து வருகிறது. இது அவ்வப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எட்டும் நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கும் வால்பாறை பகுதிக்கும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. பாலக்காட்டு கணவாய்க்கு ஆரியங்காய் கணவாய் மற்றும் ஆரல்வாய் மொழி கணவாய் நாளை உறுதி, இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது மழைப்பொழிவு தொடங்கியிருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, வத்தலகுண்டு பகுதி, இங்கே இடைப்பட்ட வத்தலகுண்டு பெரியகுளம் இடைப்பட்ட பகுதியில் மழை தொடங்கியிருக்கிறது. வட சென்னையில் நல்ல மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது. வட சென்னைன்னு சொல்வதை விட திருவள்ளூர் மாவட்டம் வடக்கு ஓரத்தில் நல்ல மழைப்பொழிவு, நல்ல இடி மழைப்பொழிவு. திருவள்ளூர், பூண்டி, அப்படியே பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி வரைக்குமே, இதில் திருவள்ளூர் மற்றும் பூண்டி இடைப்பட்ட பகுதியில் கன மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. அது அப்படியே கிழக்கே பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை வரைக்கும் இந்த மழைப்பொழிவு கிடைக்கிறது. வட சென்னை மழைப்பொழிவு, அது சென்னை மாநகரத்திற்கு, அதாவது திருவள்ளூர் மழைப்பொழிவு வட சென்னைக்கும் கண்டிப்பாக நெருங்கி வந்து திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டத்தை ஒட்டி எல்லைப் பகுதியில் வட சென்னை, ஆவடி, அம்பத்தூர் போன்ற பகுதிகளுக்கும் ஒரு 3.5 மணிக்குள் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். மாலையில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் மழைப்பொழிவு உண்டுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தை மழைப்பொழிவு பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா சொன்னாலும் சொல்லாட்டி தினம் மழை தான், நல்ல மழைப்பொழிவு. அதாவது கடந்த ஒரு 100 இடங்களில் இல்லாத மழைப்பொழிவு இப்பொழுது பொழிந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஜூன்லேருந்து இப்போ வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, மழை இல்லாத நாளே இல்லை. 4 மாவட்டத்தில் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் மழை பொழிந்து கொண்டு தான் இருக்கிறது. அறிவித்து அறிவித்து அவர்களும், முதல்லாம் சென்னையில் மழை பெய்தா மழை மழை என்பார்கள், இப்போ சென்னையில் மழை பெய்தா அறிவிக்க மறக்கிறார்கள். ஏன்னா அழுத்து போய்விட்டது, மழை நிறைய பொழிந்து, அது ஒரு வித்தியாசம், அதாவது புதிதாக தெரிவதில்லை. ஆகவே தினசரி மழை தான். இன்றைய மழைப்பொழிவு எங்கெல்லாம் மழை பொழியும் என்பதை பார்ப்போம். வரக்கூடிய மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் தெற்கு கேரளா கனமழைப்பொழிவு இருக்கிறது. இந்த தெற்கு கேரளா கனமழைப்பொழிவு தமிழ்நாட்டின் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழைப்பொழிவு உண்டு. தெற்கு கேரளான்னு இல்லை, நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். பாலக்காட்டு கணவாயோட கணவாயிலையும் சாரல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு மாலையில், அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், இதில் சேலம் மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு பரவலாகவே தெரிகிறது மாலையில். பிறகு அப்படியே திருச்சி மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே, தென் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து வலுவான மழைப்பொழிவு ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு இருக்கிறது. அது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்லாம் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கோம்னா, நேற்றை விட சற்று கூடுதல் பரப்பியிருக்கோம், ஆனால் நாளை பரவலான மழைப்பொழிவு உண்டு, அதை முதல்ல மறந்துடாதீங்க. இன்றைக்கு புதுச்சேரி மழைப்பொழிவு உண்டு. இன்றைக்கு நள்ளிரவு பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, திருவண்ணாமலை, இந்த மாவட்டங்கள்லாம் நள்ளிரவிலே கனமழைப்பொழிவு தெரிகிறது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, இதெல்லாம் கனமழைப்பொழிவு தெரிகிறது நள்ளிரவில், இன்றைக்கு நள்ளிரவில். இந்த மழைப்பொழிவு நாளை காலை அதிகாலையில் அது கடற்கரையோரமாக, அது கடலூர் கடலோர பகுதிகளுக்கும்
புதுச்சேரி மழை கடலூர் கடலோர பகுதிகளுக்கும் மயிலாடுதுறைக்கு கூட வரலாம், மயிலாடுதுறை கூட வரலாம். ஆனால் நாளை உறுதியாக, நாளை அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவு உண்டு. இதில் குறிப்பாக நாளை மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள், திருச்சி மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள்னா மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சி மாவட்டங்கள். திருச்சி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த பகுதி, மதுரையிலேருந்து வடக்கே சேலம் மாவட்ட எல்லை வரைக்கும், மதுரை எல்லை வரத்திலிருந்து சேலம் மாவட்ட எல்லை வரைக்கும், அதேபோல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், சேலம், எல்லா மாவட்டங்க, எந்த மாவட்டத்தையும் நான் ஒதுக்கலைங்க. நாளைக்கு கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, காற்றுப்பகுதி கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆனால் காற்றுப்பகுதிக்கும் நாளை மழை உண்டு. காற்றுப்பகுதியோட மையப்பகுதின்னு சொல்கிறோமா இல்லையா, அதாவது நெகமத்திற்கும் தாராபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான் அந்த காற்றுப்பகுதியோட உச்சபட்ச மையப்பகுதி. அந்த பகுதியில் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதை சுற்றி கூடுதல் இருக்கும், கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். தாராபுரத்துக்கு கிழக்கே, பல்லடத்துக்கு வடக்கே, நெகமத்திற்கு மேற்கே, குடிமங்கலத்திற்கு தெற்கே, இது கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். பிற இடங்கள்லாம் எல்லா மாவட்டத்துக்கும் மழைப்பொழிவு உண்டு, டெல்டா மாவட்டங்களுக்கு உண்டு. தினசரி வடகடல் வரும் வடவுள் மாவட்டங்களுங்க தினசரி மழை உண்டுங்க. இனிமே டெல்டா மாவட்டங்கள் கடலோரத்திற்கும் நாளை மழை வாய்ப்பு இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் விதைப்பு எதிர்நோக்கி இருப்பவர்கள் நாளையே மழை, நாளை மாலை இரவில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவை வைத்து, பெய்யும் என்பதை நம்பிக்கை வைத்து, நாளை விதைப்புக்கு நீங்கள் நாளை இரவு மழைக்கு முன் விதைக்கலாம். ஆனால் நாளை பெய்யக்கூடிய மழை போல் மாத இறுதிக்குள்ளே மேலும் ஒரு மழைப்பொழிவு இருக்கும், இடையில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும். நாளை பெய்யும் பரவலான மழைப்பொழிவு போல் இந்த மாத இறுதிக்குள்ளே இன்னொரு பரவலான மழைப்பொழிவு இருக்கும், இடையில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும். தினசரி மழை அப்படின்னா வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் தான், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, கடலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், இதெல்லாமே நல்ல மழைப்பொழிவு இருக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கும் உண்டு, மேற்கு திருச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உண்டு. இந்த மாத இறுதியில் இன்னும் கூடும் மழைப்பொழிவு. 23ஆம் தேதிக்கு மேலே மழைப்பொழிவு நிகழ்வு, இப்போ இருக்கிற நிகழ்வு குஜராத் போய் அது அப்படியே அரபிக்கடலில் இறங்கி ஓமன் நோக்கி பயணித்த பிறகு இன்னொரு நிகழ்வு உருவாகும், அது மகாராஷ்டிராவை நெருங்கி வரும். இந்த ரெண்டு நிகழ்வுக்கு அப்புறம் உள்ள நிகழ்வு எல்லாமே இந்த மாத இறுதி நிகழ்வு, அக்டோபர் மாதம் 3 நிகழ்வு எல்லாமே சரியாக கோவா, மகாராஷ்டிராவுக்கு தெற்கு புறமாக கர்நாடகாவின் வடக்கு புறத்துக்கு வரும். கண்டிப்பாக கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கேரளாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கேரளாவின் அணைகள் நீர்பிடிப்பு, அனைத்து அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாமே அக்டோபர் மாதம் முதல் 3 வாரத்தில், இந்த மாத இறுதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி மகாராஷ்டிரா வரைக்கும் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவை விட்டு பின்வாங்குவது அக்டோபர் 20. அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தென் மாநிலங்களுக்கு வலுத்திருக்கும் மழைப்பொழிவு. தமிழ்நாட்டில் கீழடுக்கு சுழற்சி, தென்மேற்கு பருவமழை, வெப்பசலனம், காற்று சுழற்சி இணைந்த மழைப்பொழிவெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே இனிமேல் இந்த வறட்சி என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது, சீராக ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். உடனடியாக அணைகள் நிரப்பப்பட்டாலும் அக்டோபர் 2லிருந்து நிச்சயமாக ஏறுமுகம்தான் அணை. அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்தே இந்த மாதம் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு, 2000-5000 கண்ணாடி வரைக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிந்து கொண்டிருக்கு, வந்துட்டு இருக்கு. ஆனால் கர்நாடக அணை பாதி அணை தான் தண்ணி இருக்குது, எல்லா அணையும் நம்மளுக்கு ஏற்கனவே திறந்து விட்ட காரணத்தினால கர்நாடக அணையில் பாதி தான் தண்ணி இருக்குது, அதனால் அவர்கள் நிரப்புவதற்கே நாளாகும். இருந்தாலும் அக்டோபர் மாதம் முதல் மற்றும் 2ஆம் 3ஆம் வாரத்தில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு வந்து ஒரு நிகழ்வாவது வேகமாக நிரப்பும் அளவிற்கு, கர்நாடக அணையை நிரப்பும் அளவிற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 3 நிகழ்வில் ஒரு நிகழ்வு முழுமையாக நிரப்போம், மீத நிகழ்வில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு மேட்டூருக்கு தண்ணீர் கிடைக்கும். ஆனாலும் மேட்டூருக்கு தண்ணி கிடைச்சாலும், மேட்டூர் ஏர்முகத்துக்கு போனாலும் நம்ம அதை எதிர்பார்க்க மாட்டோம். அனைத்து மனைகளுமே அப்படி தான், மேட்டூர் மட்டும் இல்லை, பவானிசாகர் அணைக்கு நீர்பிடிப்பு பகுதிகளிலையும், அதே போல் பரம்பிக்குளம் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மழை இருக்கும். அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழை இருக்கும். முல்லை பெரியாறு எல்லாத்துக்குமே மழை இருக்கும். அக்டோபர் 3ஆம் வாரம் இந்த மாதம் இறுதியிலேருந்து, ஏன் சார் அக்டோபருக்கு போயிட்டீங்க, இந்த மாதம் இறுதி என்னாச்சு சார், 17ஆம் தேதி நீங்கள், 17ஆம் தேதியிலேருந்து மழை உண்டு, தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு. நல்ல ஒரு வலுத்த மழை, ஏறுமுகத்துக்கு அணைகளுக்கு கொண்டு மழை, நல்ல ஒரு கனமழை பொழிவுலாம் அக்டோபர் 1லேருந்து 2லேருந்து 3லேருந்துலாம் அப்படியே ஏறிட்டே போகும். நல்ல மழை பொழிவு, தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகள் வலுவான தென்மேற்கு பருவமழையை கொடுப்பது 3 வாரம், அக்டோபர் 3 வாரம்,
அதில் சந்தேகம் வேண்டாம். இந்த மாதம் எல்லாமே வெப்பசலன காற்று சுழற்சி மழை, தென்மேற்கு பருவமழை, சீரான மழை, சாரல் மழை பொழிவு தான் இந்த மாதம் இறுதி வரைக்கும். ஆகஸ்டில் அறவே இல்லாமல் இருந்ததுங்க, இப்போ வந்திருக்குது மழை பொழிவு. அதை வைத்து நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும், மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும். அணை நீரை எதிர்பார்க்காத அளவிற்கு இங்கேயும் மழை இருக்குது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும். இந்த மாதம் 23க்கு மேலே மாத இறுதியில் அக்டோபர் 3 வாரம், அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. அது அணைகள் ஏறிக்கிட்டே இருக்கும், இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்கும். அதனால் அணை நீரை எதிர்பார்க்க அணையோட திறப்பு வந்து குறைச்சிருப்பாங்க. நீர் திறப்பு குறைச்சி அணை ஏறுமுகத்து போயிட்டுருக்கோம் கொஞ்சமாக. அக்டோபர் மாதம் 3 வாரம் இந்த மாதம் இறுதியிலிருந்தே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20லேருந்து அக்டோபர் மாதம் கடைசி வரைக்கும் காற்று திசை மாற நிகழ்வு. அக்டோபர் 27க்கு மேலே வடகிழக்கு பருவமழை திரும்பும், அதுலேயும் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும். வடகிழக்கு பருவமழை திரும்பினாலும் பேர் தான் வடகிழக்கு பருவமழை, அது 24 மணி நேரம் மழை பொழிவாக மாறும். அவ்வளவுதான், கேரளாவில் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே 24 மணி நேரம் மழையாக மாறிடும். ஏன்னா அந்தளவுக்கு நிகழ்வு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதியம் மாலை இரவு மழை பொழிவாக இருக்கும், மதியம் மாலை இரவு மழை பொழிவாக இருக்கும். வரக்கூடிய அக்டோபர்லாம் மாலை இரவு மழை பொழிவு இல்லை, மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை பொழிவாக மாறும். காலை மட்டும்தான் மழை இருக்காது, அப்படி மாறணும் அக்டோபர். ஆனால் தினசரி மழை ஒரே இடத்துல பெய்யாது, அது மாதிரி தெரிஞ்சுங்க சார். பல்வேறு சுப நிகழ்வுகள் வைத்திருப்பவர்கள் அச்சப்படலாம், அப்படி அல்ல, இடைவெளியும் இருக்கும். வானிலை அறிக்கையை தொடர்ந்து இணைந்திருந்தால் உங்களுக்கு தெரியும் எங்கே எப்பொழுது மழை பொழிவு என்பதை துல்லியமாக அறிவிக்கலாம். பெய்த இடத்திலே தினம் பெய்யாது, தென்மேற்கு பருவமழை என்பது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். ஆனாலும் பெய்த இடத்தில் ஒதுக்கிய இடத்தில் அடுத்தடுத்த நாட்களில் பொழியும், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு நாட்களில் பொழியும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. நல்ல மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருப்போம். இன்றைக்கு மழை பொழிவு எல்லாமே வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள், நாளை அனைத்து மாவட்டங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்க வேண்டும், அப்டேட்ஸ் தினசரி அப்டேட்ஸ் மாறுதல் துல்லியம் அறிய வேண்டும். நன்றி.